ப்ரோ இளமாட்டி அப்படின்னா என்ன? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து பாக்குற பாதி பேர் வந்து நீங்களும் இளமாட்டி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இளமாட்டி அப்படின்னா கொஞ்சம் நல்லா ப்ரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இலுமினாட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ உலகத்தில் இயங்கக்கூடிய சீக்ரெட் சொசைட்டிஸ். முதல்ல சீக்ரெட் சொசைட்டிஸ்னால் என்னென்னா, ஒரு விஷயத்தை வெளிப்படையாக மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ மக்கள்கிட்ட வந்துட்டு எல்லாரும் நீங்கள் இன்னிலேருந்து இந்த இடத்துல இருக்காதீங்க, இந்த இடத்துல இருந்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்ட போகிறோம், இல்லை இது எங்களுக்கு தேவைப்படுது இந்த இடம், இடம் எங்களுக்கு இங்கே ஒரு ராணுவ முகாம் அமைக்கிறது தேவைப்படுது எல்லாம் காலி பண்ணுங்க, எங்களை காலி பண்ணிடுவீங்களா? காலி பண்ண மாட்டோம். அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு ஆபத்து இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் தங்கியிருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை கிளப்பி விட்டா மக்கள் பயந்துட்டு கிளம்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறதுக்கு மக்களை ஒரு மாதிரி டைவெர்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி அவனோட லாபத்துக்காக பயன்படுத்துகிறான் பாருங்க. அந்த மாதிரி செய்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு தேவை ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க கண்ட்ரோல் வைக்கணும், பொருளாதாரம், லொட்டு, லொசு இதெல்லாம். ஆனால் அதெல்லாம் வெளிப்படையாக சொன்னால் கண்ட்ரோல் இருக்க மாட்டோம். அதே சமயத்தில் அவங்க வந்து ஈவன் பாப்புலேஷன்லேருந்து சில எத்தனை குரூப்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லிட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மறைமுகமாக வெவ்வேறு காரணங்கள் சொல்லி, ஒரு மறைமுக பொய்யான காரணங்களை சொல்லி மக்களை கன்வின்ஸ் பண்ணி மீடியா மூலமா ஒரு சீக்ரெட் சொசைட்டியாக செயல்படுற இந்த ஒரு குரூப் வந்து பல வருடங்களாக உலகத்தை ஆண்டுகிட்டு இருக்கு. பல வருடங்களாக நான் சொல்கிறது வந்து ஒரு 100-200 அப்படிலாம் கிடையாது, ஒரு மினிமம் 1500 இயர்ஸ்க்கு மேலேயே இவங்களோட ஆளுமை இருக்குது. அந்த குறிப்பிட்ட ஃபேமிலி லைன்ஸுக்கு மட்டும்தான் அவங்க யாருன்னே தெரியும், புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பொதுவாக இருக்க மக்களுக்கு வந்து இந்த அறிவு இருக்காது. இது ஒரு ஆளும் வர்க்கமாக இருக்கிற ஒரு அந்த சொசைட்டியோட டாப்பில் இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு இருக்கு, இது வந்து இப்படி அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்களுக்கு கீழே நம்ம வேலை செய்யறோம் அப்படிங்கிற அந்த புரிதலே இருக்கும். அது அடிப்படையில் ரொம்ப கீழே இருக்க மக்களுக்கு அவங்க வாட்டு அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இதை வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த மேல்பட்ட அந்த அந்த இதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தான் ஒரு யாரு என்ன, தன்னோட பவர் என்ன. வெளியில பார்க்கும்போது சாதாரண ஆளா தெரியுவான், சாதாரண ஒரு பிசினஸ் மேனா தெரியுவான், அப்படிதான் தோணும். ஆனா 1000 வருஷமாவே அவங்க வந்து அவங்களோட குடும்பம் அந்த இயக்கங்களோட தொடர்புடையதாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களை தான் அவங்க திருப்பி திருப்பியும் அவங்களோட இதில் பயன்படுத்திக்குவாங்களும் கூட. சும்மா தொடர்பு இல்லாமல் என்னையோ உங்களையோ அவங்க கூப்பிட்டு ஒரு வேலையை செய்ய சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நல்லவனாக இருப்பீங்க, இல்லை பழக்கப்படாதவங்களா இருப்பீங்க, தப்பு செய்யறதுக்கு. ஸோ வந்து உங்களை கூப்பிட்டு ஒரு வேலையை கொடுக்க மாட்டான். அந்த இதில் லைனேஜில் வரவங்களை போயிச்சு நம்பி தான் ஒரு ஒரு முக்கியமான அசைன்மெண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது இப்படி இயங்கிறது தான் சீக்ரெட் சொசைட்டிஸ். இது வந்து இந்தியாலேயும் இருந்தது, உலகம் முழுக்க இருக்கிற எல்லா சிவிலைசேஷன்லேயும் இது இதோட கணிசமான பங்கு உண்டு. அதனால தான் கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற சிவிலைசேஷன்ஸ்குள்ளே இருக்கிற ஒற்றுமை இதெல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் உங்களுக்கு இதில் புரிய வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த சீக்ரெட் சொசைட்டிஸை ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரே பேரில் அவங்க அழைக்கப்பட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற சீக்ரெட் சொசைட்டிஸை வந்து நம்ம வந்து இலுமினாட்டின்னு சொல்லலை யாரும், ஓகேங்களா? இல்லை சீக்ரெட் சொசைட்டின்னு ஆங்கிலத்தில் வச்சு சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா பிராமின்ஸும்போம், ஓகேவா? அவங்க சீக்ரெட்டாக தான் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? இப்போ ஒரு குழந்தை, இப்போ ஒரு பிராமண வீட்டில் பிறக்கிற குழந்தை தூங்கிட்டு இருக்கு, தட்டி எழுப்பி பிரபாகரன் யாருன்னு கேட்டீங்கன்னா தீவிரவாதி அப்படிங்க, புரியுதுங்களா? ஜிஎஸ்டி வரவேற்கிறியா எதிர்க்கிறியான்னா ஆதரிக்கிறேங்கும், புரியுதுங்களா? ஆனால் அதனால மக்களுக்கு பாதிப்பு தான், எல்லாத்துக்கும் தெரியும். இடஒதுக்கீடு தேவையா இல்லையானா இல்லை இல்லை இல்லவே இல்லை தேவையே இல்லை அப்படிங்கும், புரியுதுங்க? இதெல்லாம் ஒரு ஒரு பிராமண வீட்டு கை குழந்தைய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா இதை இப்படி தான் ஒப்பிக்கும். அதுதான் அவங்களோட அந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், அவங்க அப்படி தான் உருவாக்கி வர கொண்டு வராங்க. ஸோ இதை நீங்கள் போய் சொல்லிக் கொடுத்தீங்களா, புரியுதுங்களா? ஏன் எல்லா பிராமின்ஸும் ஒரே மைண்ட் செட் இருக்கு? நம்ம பாப்புலர் இதில் வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்குமா, அவன் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் ஒரே மைண்ட் செட் இருக்கு? ஏன் ஒரே மாதிரி பேசுகிறாங்க? தமிழ்நாடு நீட்டுக்கு எதிராக நிற்கும், ஆனால் பிராமண கம்யூனிட்டி மட்டும் நீட்டுக்கு ஆதரவாக நிற்கும், எப்படி, புரியுதுங்களா? ஸோ சீக்ரெட் சொசைட்டி அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய சீக்ரெட் சொசைட்டிங்கிறது பிராமின்ஸும் பனியாசும், இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பிராமின்ஸும் பனியாசும் தான் காலகாலமாக ரொம்ப ஆதிகாலம் தொட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்ரெட் சொசைட்டி. அவங்க தான் இந்தியாவுடைய பொருளாதாரம், இந்தியாவுடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாத்தையும் அவங்களோட கட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போவாங்க, புரியுதுங்களா? தனியாகவோ இது சுயமாகவோ இருக்கிற கலாச்சாரங்களை அழிக்கிறது, அதை குழப்புறது, இந்த வேலையை தான் அவங்க ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க. பனியா கும்பலும், பனியானா மெர்ச்சன்ஸ் நார்த் இந்தியாவிலேருந்து வராங்களே அவங்க, சரி அவங்களும் ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானி அதானி இவங்களாம்.